வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பகுதி இலக்கண பகுதி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணி இலக்கணம். ஸோ லாஸ்ட் வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம், நிறைய அணிகள் பார்த்துருந்தோம், அதில் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. உருவக அணி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஓமை அணின்றதை பார்த்துருந்தோம். ஸோ அதில் இப்போ உருவக அணி, ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது, அதாவது இரண்டும் ஒன்றே என்பது போல தோன்றது தான் இந்த ஒரு உருவக அணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓமை தனியாகவும் ஓமைக்கப்படும் பொருள், ஒரு ஒரு பொருளை நம்ம ஓமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஓமையை பயன்படுத்துகிறோம். இப்போ தமிழ் இருக்கு, இப்போ வந்துட்டு எப்படி சொல்லணும்னா கண் இருக்குது, ஒரு கண், அது ஒரு உறுப்பு, அதை நம்ம ஓமை படுத்தி கூறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஓமையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸாஜரேட், அதாவது அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி அது பெருசாக காட்டுறதுக்காக நம்ம சில ஓமைகளை பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல், அதாவது வேறு வேறாக ஓமையும் ஓமைக்கப்படும் பொருளும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்று போல தோன்றக்கூடியது தான் இந்த ஒரு உருவ அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். எடுத்துக்காட்டை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். தேன் போன்ற தமிழ், ஸோ தேன் போன்ற தமிழ், போன்ற அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வெளிப்படையாக வந்துருச்சுனாவே இது ஒரு ஓமை அணி நமக்கு தெரியும். ஸோ தேன் போன்ற தமிழ் அப்படின்றது இது தனித்தனியாக இல்லாமல் ஓமை, அதாவது தேன் அப்படின்றது ஓமை, தமிழ் அப்படின்றது ஓமைக்கப்படும் பொருள். இதை தான், இதை நம்ம சிறப்பிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஓமையை பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி இருக்கிறது ஓமை வெவ்வேறாக, அதாவது ஓமை வேறு ஓமைக்கப்படும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த ஒரு வாக்கியத்துக்கு வாங்க. தேன் போன்ற தமிழை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், தமிழ் தேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்று போல தோன்றுறது தான் இந்த உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே போல் இந்த உருவக அணிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உவமைக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் இருக்கும். ஸோ தேன் போன்ற தமிழில் தான் நம்ம இங்கே உவமைக்கப்படும், அதாவது ஓமைக்கப்படக்கூடிய அந்த பொருள் வந்து தமிழ் தான். தமிழை நம்ம சிறப்பாக சொல்லணுன்றது தான், அதாவது எதை நம்ம சிறப்பித்து சொல்கிறோமோ அதுதான் வந்து ஓமைக்கப்படும் பொருள். அப்போ நம்ம இங்கே தமிழை தான் நம்ம சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இதுதான் ஓமைக்கப்படும் பொருள். எதை வச்சு நம்ம எதை ஓமையாக பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தேன், தேன் போன்ற தமிழ். ஸோ அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே இது வந்து ஓமைக்கப்படும் பொருள், இது வந்து ஓமை அப்படின்றப்போ இந்த உருவக அணியில் அதை எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. தமிழ் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் தேன் உவமை வந்து பின்னாடியும் அமையிறது தான் உருவக அணி. ஸோ இந்த ஒரு வேறுபாடு இதில் இருக்கும். வெவ்வேறாக இல்லாமல் உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ரெண்டுமே ஒரே விஷயமாக தோன்றுவது தான் இந்த ஒரு உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு தேன் போன்ற தமிழ் அப்படின்றத தமிழ் தேன் அப்படின்னு மாற்றுறோம். தேன் தமிழ் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அப்படி வராது. தேன் வந்துட்டு பின்னாடியும் தமிழ் முன்னாடியும், அதாவது உவமைக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் வருது அப்படின்னா அதுதான் உருவக அணி. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு செயல் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது பாடத்தில் நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நமக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். அடுத்ததா ஏகதேச உருவகாணி. உருவகாணி பார்த்தாச்சு, ஏகதேச உருவகாணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கலாம். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும், இதுதான் எடுத்துக்காட்டு. இதை பார்த்திங்கனாவே போதும் நமக்கு இது என்ன, எப்படி இந்த அணி என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு தெரியும். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். ஓகே, இந்த ஒரு இந்த ஒரு வரிகளில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அறிவு வந்து விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது நமக்கு தெரியும். அறிவு என்னும் விளக்கு, அறிவை வந்து விளக்காக இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கை வச்சு அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அறியாமை அப்படின்றது என்னது, விளக்குன்றது ஒளி, ஒளி வந்து எதை நீக்கும், இருளை நீக்கும். அப்போது இங்கே அறியாமை அப்படின்றது இருளாக தானே கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கணும், அதாவது அறியாமை அப்படின்றது இருளாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் அறிவு மட்டும் விளக்காக சொல்லிட்டு அறியாமையை ஒரு இருளாக சொல்லாமல் ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் இருளை நீக்குக அப்படின்னு சொல்லிட்டு தானே வரும். அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு தானே வரும். அப்படி இல்லாமல் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் போயிடுச்சு, அதாவது இன்னொன்று உருவகப்படுத்தலை அப்படின்னா அதுதான் ஏகதேச உருவக அணி. அதுதான் இதற்கான சரியான எடுத்துக்காட்டு. நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் இன்னொரு எடுத்துக்காட்டும், மேலும் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை
கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் அணி இலக்கணத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு அணிகள். அடுத்த ஒரு இயலை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.